ஒரு சீரியஸ் x மல்டிபிள் பை எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் பி, எக்ஸ் மைனஸ் சி, எக்ஸ் மைனஸ் டி, எக்ஸ் மைனஸ் சி, இந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் ஜெட் வரைக்கும் ஒரு சீரீஸ் போது மல்டிப்ளிகேஷன் தான், எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இந்த மாதிரி ஏபிசிடி இந்த சீரீஸ் வந்து ஜெட் வரைக்கும் போகுது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளோ பெரிய சீரீஸு, இது என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா, எஸ் ஆன்சர் இஸ் சிம்பிள். ஆன்சர் வந்து ஒன்றுமே இல்லை, ஜீரோ. எப்படி ஜீரோ, என்ன இவ்வளோ பெரிய சீரியஸாக இருக்குது, இது எப்படி ஜீரோ சொல்கிறீங்கன்னு கூட நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் லாஜிக். இது வந்து ஏபிசின்னு போகுது, அப்போ என்ன ஜெட் வரைக்கும் போகுதுன்னு இருக்கும். இப்போ இது வந்து அல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் தான். இப்போ ஏபிசி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு எஸ் மைனஸ் ஜெட்னு ஒரு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல, கரெக்டா? இப்போ என்ன எஸ் மைனஸ் ஜெட், எஸ் மைனஸ் ஒய், இந்த பக்கம் எக்ஸ் மைனஸ் ஜெட், இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி. இதெல்லாம் இப்படியே போகுது கரெக்டுங்களா? இங்கே எக்ஸு மைனஸ் ஏ, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு என்ன ஆகும், இங்கே ஜீரோ ஆயிருக்கு, கரெக்டா? இப்போ ஜீரோ மல்டிபிள் பை எனி திங், நீங்கள் என்ன மல்டிபிள் ஜீரோ மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு ஜீரோ தான், கரெக்டா? ஸோ இதுதான் லாஜிக். ஸோ சிம்பிள். இது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.